தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக ஜெபம் செய்வோம் எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு இந்த நாளிலே நேரலையில் கண்டு கொண்டிருக்கின்றே எங்கள் அன்பு திருச்சபை குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த கொரோனா தொற்று காலங்களில் எங்கள் திருச்சபை மக்களை ஒன்றை அணுகாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக கூட செபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே சிறியோர் முதல் பெரியோர் வரை உடைய பாய்ந்த கழுத்திட்டு ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் தொடர்ந்து முடி தெய்வீக பிரசரத்தினாலே வழிநடத்தும் கர்த்தாவே எந்த நாளில் ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதுமாய் சமூகத்தினால ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் இருந்து வழிநடத்தும்படியாக கூட செபிக்கிறோம் துதி கனமகிம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ரட்சகர் மீட்பெருமாய் இறை மைந்தன் இயேசுவின் திருநாமத்தில் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் அன்புக்குரிய திருச்சபை மக்களே உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை ரசிகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் கண்டு கண்டுகொண்டிருக்கின்ற அத்தனை திருச்சபை குடும்பங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் யாவரும் வீட்டில் அமர்ந்த வண்ணமாக பாமாலையின் இருபத்தி இரண்டாவது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம் தூய தூயா தூய சர்வல்ல நாதா என்கிற பாடலை நாம் யாவருமாய் சேர்ந்து பாடுவோம் முறையை நாம் பின்பற்றுவோம் நாம் கடவுளை தொழுவோம் கடவுள் இருக்கிறார் அவரை தொகுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொகுது கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் இயேசு கிறிஸ்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இது கர்த்தருண்டு பண்ணினால் இதிலே கூர்ந்து மகிழ கடவோம் கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர் ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும் அப்போது எங்கள் வாயு புகழை அறிவிக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசு தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக ஆமீன் ஜெபம் செய்வோம் எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே உண்மை போற்றுகிறோம் குமாரணாம் கடவுளே பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தேம்பியவரே உம்மை போற்றுகிறோம் பரிசுத்த ஆவியினராகிய கடவுளே எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பைகள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன் பாவறிக்கை பாவம் நம்மிடம் இல்லை என்பமென்றால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம் உண்மையும் நம்மிடம் இராது மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலும் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார் ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர் நேர்மையுள்ளவர் நம் பாவம் செய்யவில்லை என்பதுமானால் அவரை பொய்யராக்குவோம் அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும் நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய் தகப்பனை பறத்துக்குறதும் முதல் பார்வையிலும் பாவம் செய்தேன் இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்வதற்கு நான் அருகதையற்றவன் உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள் நமது பலவீனங்களுக்காக பிரதிபிக்க முடியாத பிரதான நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசார் நமக்கு இருக்கிறார் ஆகவே நாம் படியிட்டு மெளனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக நாம் இல்லத்தில் இருக்கிற வண்ணமாகவே நம்மை நாமே நாம் சோதனை செய்து கொள்வோம் சர்வல்லமில்ல கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம் இரண்டாம் பொதுவான பாவ அறிக்கையை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம் எங்கள் தாயும் தந்தையாம் கடவுளே உமது நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல யாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உங்க வேண்டிக் எங்கள் பாவ வழக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும் எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும் எங்கள் ஆண்டவர் ஏசு கேசி மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவம் என்பது கட்டையிட்ட அருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருமையும் தேற்றதையும் நேரில் கண்டு கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பர்களோடும் என்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பாராக ஆமீன் பாடு பகுதி படிக்க கேட்போம் ஆதியாகவும் புஸ்தகம் ஒன்றாம் அத்தியாயம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வசனங்களை நாம் படிக்க கேட்போம் வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஆதி ஆகமம் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தாறு முதல் இருபத்தி எட்டு வரை ஆதி ஆகமம் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தாறு முதல் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுஸ்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி இனத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிஷித்தார் அவனை தேவை சாயலாகவே சிஷித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிஷித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று தேவனே உமக்கு மைமை உண்டாவதாக இரண்டாம் வேத பாடம் படிக்க கேட்போம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் ஒன்றாம் மத்தியாயம் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வாக்கியங்கள் முடிய நாம் படிக்க கேட்போம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுசேஷ பாடம் யோவான் எழுதின சுசேஷம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று துவங்கி பனிரெண்டு முடிய யோவான் ஒன்று ஒன்று முதல் பனிரெண்டு முடிய ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவன் அந்த ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக ஆமை அன்புக்குரிய திருச்சபை இறைமக்களே நேரல கண்டு கொண்டிருக்கின்ற அன்பு குடும்பத்தின் மக்களே உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை ரசகருமாய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த காலங்களிலே கொரோனா என்று சொல்லக்கூடிய பொல்லாத தொற்றானது மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே நம்மை பாதுகாக்கவும் நம்மை நாமே சமாதானத்தோடு இருக்கவும் நாம் வீடுகளிலிருந்து இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே அன்புக்குரிய திருச்சபை மக்களே உங்கள் யாவரையும் இந்த நாளிலே அன்று செய்திக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளில் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நமக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்பு மூவரு கடவுளை நாம் தொழுகின்றோம் இந்த மூவரு கடவுள் யார் பிதா குமாரன் பரிசுத்த ஆகிய கடவுள் இது ட்ரினிட்டி சண்டே என்று நாம் பொதுவாக சொல்லுகின்ற ஒரு காரியமாக இது இருக்கிறது கடந்த நாட்களிலே நம்முடைய ஆயர் மூலமாக திருநாளை குறித்து நாம் நேரலையில் கேட்டுக்கொண்டிருந்தோம் வாரும் தூய ஆவியாரே எம்மை புதுப்பியும் என்கின்ற இந்த பெந்தோககோஸ்து திருநாளுக்கான ஆயத்தத்தை நாம் கடந்த நாட்களிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருந்தோம் ஆகவே இந்த நாளிலே மூவொரு கடவுளை நாம் தொழுகிறோம் இவ்வாஷிப் த ட்ரோன் காடு என்கிற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன் பிரியமானவர்களே இன்றைக்கு திருச்சபையில் நாம் அனுசரிக்கும் பல சிறப்பான திருநாட்களில் மகுடமாக இருப்பது இந்த திருத்துவ ஞாயிறு ஆகும் இந்த திருத்துவ ஞாயிறு திருநாளுக்கு பின்பதாக வருகிற ஞாயிறாக இதை நாம் அனுசரிக்கிறோம் ஆனால் வேதாகமத்தில் திருத்துவம் என்கின்ற வார்த்தை இடம்பெறவில்லை திருத்துவம் என்பது திருச்சபையின் ஒரு உரியுள்ள மையமும் மற்ற எல்லா கிறிஸ்துவ கொள்கையும் அடிப்படை கிறிஸ்துவ விசுவாசமாக விளங்குகிறது ஆகவே திருச்சபையின் வரலாற்றில் திருத்துவத்தை சரியாக புரிந்து கொள்வதில்லைனால் இடருண்டு போனார்கள் அநேகர் உண்டு எனவே நாம் நமது குறைந்த அறிவினால் திருத்துவத்தை குறித்து அறிந்து கொள்வது என்பது சற்று கடினமான ஒன்றாக இது காணப்படுகிறது ஆகவே இந்த திருத்துவத்தை குறித்து ஒரு வேத பண்டிதர் அகஸ்டின் என்று சொல்லக்கூடிய வேத பண்டிதர் இந்த கடற்கரை ஓரமாக அவர் கடந்து சென்று இது திருத்துவத்தை அவர் யோசித்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு சிறுவன் அங்கே அந்த கடற்கரை மணலை நோண்டி கொண்டிருந்தான் அப்போது அவனை பார்த்து அந்த வேத பண்டிதர் அகஸ்டின் அவர் கேட்டார் தம்பி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று பொழுது அந்த சிறுவன் சொன்னான் இந்த கடலில் இருக்கிற அவ்வளவு நீரையும் எடுத்து வந்து இந்த குழியிலே ஊற்றப்போகிறேன் என்று அந்த சிறுவன் சொன்னதை இந்த வேத பண்டிதர் கேட்டு விகந்து போனார் ஆனால் திருத்துவத்தின் ஆழத்தையும் மனிதனின் சிறு அறிவினாலே அறிய முடியாது என்று அவர் உணர்ந்து கொண்டார் அந்நேரமே அந்த வேத பண்டிதர் திருத்துவத்தை விசுவாசிக்க ஆரம்பித்தார் ஆகவே எனக்கு அன்புக்குரிய கிறிஸ்துநாதனுடைய இறைமக்களே திருத்துவம் என்பதை நமது கிறிஸ்துவ வாழ்விலும் என் இறையிலும் உலகிலும் கூட நாம் முழுமையாக புரிந்து கொள்வதில் என்பது மிக கடினமான ஒன்று ஆனாலும் கடவுள் தமது அடியவர்களுக்கு வெளிப்படுத்தும் வெளிப்பாட்டின் அடிப்படையில் நாம் ஓரளவு திருத்துவத்தின் உண்மை பொருளை அறிந்து கொள்ளலாம் எனவே இந்த நாளின் செய்தியின் தலைப்புகளிலே மூன்று குறிப்புகளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் முதல் குறிப்பாக பிதாவாகியே கடவுள் படைப்பாளர் ஆதியாகமும் ஒன்றாம் அத்தியாயம் ஒன்றாவது வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஆகவே பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் அழகுபடுத்தி மனிதனுடைய கைகளிலே அதை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இரண்டாவது வாக்கியத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் ஆகவே அன்புக்குரிய திருச்சபை மக்களே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார் உபாகமும் ஆறாம் அத்தியாயம் நான்காவது வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஆகவே பிதாவாகிய தேவன் ஒருவர்தான் கர்த்தர் என்று உபாகம் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் ஒன்று குறிந்தியர் மூன்றாம் அத்தியாயம் ஆறாவது வாக்கியத்தில் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு ஆகவே இந்த திரியேக கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருவர் மாத்திரமே ஒருவர் தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஒருவர் தான் நம்மிடத்துல வாசமாக இருக்கிறார் ரஷ்யா வரைபட நிபுணர் வேற நர்சரியா என்று சொல்லக்கூடிய ஒரு வரைபட நிபுணர் அன்பு என்பது ஒரு முக்கோணம் உடையது இந்த அன்பு என்பதை அவர் சுற்றிட்டு காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுதல் இரண்டாவது புரிந்து கொள்ளுதல் மூன்றாவது பாராட்டு கூறுதல் ஆகவே ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டிங் புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் பாராட்டுதல் அப்ரிஷியேட்டிங் என்று மூன்றும் நிலையற்றதாக காணப்படுகிறது ஆகவேதான் இந்த பிரியமானவர்களே இந்த திருத்துவம் அப்படித்தான் தந்தை குமாரன் பரிசுத்து ஆவியாகிய மூவரு கடவுளை ஒப்புமைப்படுத்தி காட்டுகிறதாக இதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே பிதாவாகிய தேவன் குமாராகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே ஜனிப்பித்தார் ஆதியாகமும் ஒன்றாம் அத்தியாயம் மூன்றாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார் யோவான் ஒன்று ஒன்றிலே நாம் பார்க்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை தேவனாயிருந்தது ஆகவே அன்புக்குரியவர்களே பிதாவானவர் இந்த பூமியிலே வந்தார் பிதாவானவர் இந்த பூமியிலே ஜனிப்பிக்கப்பட்டார் பிதாவானவர் இந்த பூமியிலே வரவழைக்கப்பட்டார் ஆகவே தான் பிதாவினால்தான் இன்றைக்கு நாம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நேரலையில் கண்டு கொண்டிருக்கின்ற அன்பு திருச்சபை குடும்பங்களே ஆண்டவராகிய கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றுகிறார் கடந்த வாரங்களிலே நான் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு அன்புக்குரிய சகோதரி ஒருவர் வந்து எகோவா விட்னஸை குறித்து அவர்கள் எடுத்து சொன்னார்கள் அவர்கள் பிதாவை மாத்திரம்தான் எகோவாவை மாத்திரம்தான் அங்கே முன்னிறுத்து காட்டுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே வேதம் அப்படி அல்ல வேதத்தில் ஆதியாகவும் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவியையும் வெளிப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே பிதா இந்த பூமியிலே வந்தார் ஆகவே பிதாவினால் குமாரனை அனுப்பப்பட்டார் அதுதான் குமாரன் முதலாவதாக நாம் பார்த்தது பிதாவாகிய கடவுள் படைப்பாளராக இந்த பூமியில் வந்தார் சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி நான்காம் சங்கீதம் முதலாவது வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம் பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள உள்ள குடிகளும் கடவுளுடையது ஆகவே பிதா தான் இதை ஜனிப்பித்தார் என்று சொல்லி சங்கீதக்கான தாவிது சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே அன்புக்குரியவர்களே பிதாவினால் குமாரனை அனுப்பிக்க அனுப்பப்பட்டார் குமாரனாகி ஏசு கிறிஸ்து மீட்பாளராக வந்தார் முதலாவதாக பிதாவாகிய தேவன் படைப்பாளர் இரண்டாவதாக குமாராகி ஏசு கிறிஸ்து மீட்பாளர் ஆகவே யோவான் மூன்று நாற்பத்தி ரெண்டில் நான் வாசிக்கிறேன் நான் தேவனிலிருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் பிதாவாகியே கடவுள் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினார் யோவான் மூன்று பதினாலில் நாம் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பிதாவாகிய தேவன் குமாராகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினார் குமாராகி இயேசு கிறிஸ்து சுயமாய் வரவில்லை ஆனால் அவர் பிதாவின் மூலமாய் அனுப்பப்பட்டார் பிதாவினால் ஜனுப்பிக்கப்பட்டவர் பிதாவோடு ஒருங்கிணைந்தவர் பிதாவின் சித்தத்தை செய்தவர் ஆகவேதான் பிதா அவரை இந்த பூமியில் அனுப்பினார் என்று வேதம் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறது பிரியமானவர்களே நான் சுயமாய் வரவில்லை தேவனால் கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்று அங்கே சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே யோவான் மூன்று பதினேழில் நாம் பார்க்கிறோம் மூன்றாம் அத்தியாயம் பதினேழாவது வாக்கியம் உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனாய் உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக குமாராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்பாளராகிய இயேசு கிறிஸ்துவை மனுமகனாகிய இயேசு கிறிஸ்துவை மானிட மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இறை மனிதனாகி இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய கடவுள் குமாராகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினார் அவர் தம்முடைய பாவங்களுக்காக தாம் செய்கிற அக்கிரமங்களுக்காக இந்த பூமியிலே அனுப்பப்பட்டவராக காணப்படுகிறார் ஆகவே பிரியமானவர்களே அவருக்குள்ளே யோவான் ஒன்று பதினாலே நாம் வாசிக்கிறோம் அந்த அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த யோவான் நற்செய்தியாளர் ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறான் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேணாவினுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது ஆகவே அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமானாகி இயேசு கிறிஸ்து பிதாவினால் இந்த பூமியில் அனுப்பப்பட்டார் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக அனுப்பப்பட்டார் பாவத்தில் இருக்கிற மனு மக்களை மீட்கும்படியாக பாவத்தின் சுயற்சியிலே உயர்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை மீட்கும்படியாக தான் அவர் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார் இந்த கொரோனா தொற்று காலங்களிலே வீடுகளிலிருந்து நாம் இந்த ஆண்டு செய்தி கேட்கிற வேலையில் கடவுள் ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடுவாராக ஆகவே நீங்கள் இந்த கொரோனாவுக்கு பலவிதமான இன்னல்கள் ஏற்படுத்தினாலும் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து செபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆகவே பிதாவாகி தேவன் குமாராகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார் யோவான் ஒன்று இருபத்தி மூணில் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகப்படவில்லை ஆகவே அவர் ஆதி முதற்கொண்டு பிதாவோடு இருந்தார் என்று யோவான் நற்செய்தியாளர் அழகாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே யோவான் ஒன்று பத்தில் அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று ஆகவே அவர் உலகத்தின் இருந்தவர் உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று எபேசியர் மூன்று பதினொன்னில் இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தே தேவன் அவரே அப்போஸ் ஆகிய பவுல் எபேசியரில் சொல்லும்போது இப்படியா சொல்லுகிறான் ஏசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அவரை குறித்து திட்டமாய் நியாயமாய் விசாரித்த ஆண்டவர் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை இந்த பூமியில் அபிஷேகம் பண்ணினார் மூன்றாவதாக நாம் பார்க்க போவது பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துபவர் முதலாவதாக பிதாவாகிய கடவுள் படைப்பாளராக பார்த்தோம் இரண்டாவதாக குமாராகி இயேசு கிறிஸ்து மீட்பாளராக பார்த்தோம் மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார் நடத்துவார் யோவான் ஐந்தாம் அத்தியாயம் ஏழாவது வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம் பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த மூவரும் ஒருவர் என்பதை இந்த பரிசுத்த ஆவி நமக்கு திட்டமிட்டு காட்டுகிறது பிரியமானவர்களே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய தன்மையை பெற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார் யோவான் பதினான்காம் அத்தியாயம் பதினாறாவது வாக்கியத்தில் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்தியே ஆவியாகியே தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் யோவான் நற்செய்தி நூலிலே அழகாக நாம் பார்க்கிறோம் அவர் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியே ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்துவார் அதே யோவான் பதினாறு பதிமூன்றில் நாம் பார்க்கிறோம் சத்திய ஆவியை அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறவர் நம்மை பாதுகாக்குகிறவர் நம்மை பராமரிக்கிறவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் ஆகவேதான் இங்கே யோவான் நற்செய்தியாளர் அழகாய் சொல்கிறான் சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார் ஆகவே இந்த நாளிலே நேரலையில் கண்டு கொண்டிருக்கின்றே அன்பு திருச்சபை குடும்பத்தாரே நாம் பல நிலைகளிலே சோர்ந்து போயிருக்கலாம் பல வேலையிலே நாம் மனச்சோர்விலே உயர்ந்து கொண்டிருக்கலாம் நாம் உறவுகளை எழுந்திருக்கிறோம் நம்முடைய சொந்தங்களை எழுந்திருக்கிறோம் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற அங்கத்தினர்களை எழுந்திருக்கிறோம் அநேகரை நாம் இந்த நாளிலே கொரோனாவின் மூலமாக பார்க்கக்கூடாதபடி நாம் இழந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிற கடவுள் அதான் ஆதியாகமும் ஒன்று ரெண்டிலே நாம் பாசிக்கிறோம் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் யோவான் நான்கு இருபத்தி நாலில் தேவன் ஆவியாயிருக்கிறார் யோவான் மூன்று முப்பத்தி நாலில் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர் தேவர் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுக்கிறவர் ஆகவே இந்த மீட்பு பணியில் மூவரும் ஒருவரே பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒன்று ஆகவே ஒரே கடவுள் ஒரே ஒரே தெய்வம் என்பதை நமக்கு இந்த திருமறை நமக்கு திட்டமாக எச்சரித்து கொடுக்கிறது பிரியமானவர்களே ஆகவே இந்த மீட்பு பணியில் மூவரும் ஒருவர் ஒன்று தீபத்தை ரெண்டு ஐந்து ஆறில் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியாஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு அவரே ஆகவே தேவன் கடவுள் ஒருவர் தான் எப்ரவரி ஒன்பது பதினாலில் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துடைய ரத்தம் ஆகவே இந்த வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவரே யோவான் பதினைந்து இருபத்தி ஆறில் பிதாவினத்திலிருந்து நான் உங்களுக்கு போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுவதுமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் என்று இங்கே நாம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே இப்போ யோவான் பதினாலு இருபத்தி ஆறில் என் நாமத்தினாலே பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறவர் யோவான் பதினாறு பதிமூன்றில் சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் ஆகவே ரோமர் எட்டு இருபத்தி ஆறில் ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்வார் ஆகவே அன்புக்குரிய திருச்சபை மக்களே இந்த நாளிலே இந்த திரியேகை கடவுள் பிதா குமாரன் பரிசுத்தே ஆவியாகிய கடவுள் மூவரும் ஒருவரே என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது இந்த மூன்று நிலைகளிலிருந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்று நாம் கேட்டோம் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய கடவுள் படைப்பாளராக நாம் பார்த்தோம் இரண்டாவதாக குமாரா இயேசு கிறிஸ்து மீட்பாளராக பார்த்தோம் மூன்றாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிறவர் அவர் நம்மை தேற்றுகிறவர் அவர் ஒரு தேற்றரவாளன் என்று யோவான் நற்சியா நற்செய்தியாளர் அழகாய் நமக்கு சித்தரித்து காட்டுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே அன்புக்குரியவர்களே இறுதியாக இரண்டு குறிந்தியர் பதிமூன்று பதினாலு இயேசு கிருஷ்ண கிருபையும் தேவையுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக என்று சொல்லி அப்போஸ்னாகி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியாய் நாம் நிசையா விசுவாச பிரமாணத்தோடு நாம் பார்க்கிறோம் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததும் எல்லாவற்றையும் படைத்தவருமாகியே சர்வ வல்லமில் பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன் ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரமாய் இருக்கிற இயேசு கீசு விசுவாசிக்கிறேன் கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாகியே பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட து ச சோதரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நிசையா விசுவாச பிரமாணத்தில் நாம் பார்க்கிறோம் யோவேல் ரெண்டு இருபத்தி எட்டில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவிலில் சொல்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே அன்புக்குரிய திருச்சபை மக்களே இந்த நாளில் இந்த திரியேக கடவுள் மூவொரு கடவுள் ஒரே மையை கொண்டவராக ஒரே கடவுளாக நமக்கு வேதாகமம் திட்டவட்டமாக எடுத்து செல்கிறது பல நிலைகளிலே நாம் எதை குறித்தும் குழப்பமற்றவர்களாக இல்லாதபடி வேதாகமத்திற்கு ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்வர்களாக இருந்து வாழ்ந்து சிவிப்போம் ஆகவே இந்த கண்டு கழித்து கொண்டிருக்கின்ற அன்பு திருச்சபை குடும்பங்கள் உங்கள் யாவரையும் கடவுள் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமின் இந்த வாய்ப்பை எனக்கு அருள் செய்தே அன்பானு நம்முடைய திருச்சபை போதகரை அவர்களுக்கும் திருச்சபை குடும்பங்களுக்கும் பாஸ் ஸ்டேட் கமிட்டி குழுவுக்கும் நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தல் உங்கள் யாவரையும் ஆசீர்வாதம் எடுத்துவாராக ஆமேன் ஆண்டோடைய திருவார்த்தை கேட்ட நாம் நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே அப்போ சில விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம் வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வல்லமில பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படி ஒரே குமானாகி நம்முடைய நாதர் இயேசு கிருஷ்ணன் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரத்தில் உற்பத்தி பிறந்தார் பொந்து பிளாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மரித்துவத்தில் எழுந்தள்ளினார் பரமண்ட் கேறி சர்வல்லமில்ல பிதாவாகிய தேவனுடைய பிரசத்தில் வீட்டிருக்கிறார் அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்துறையரையும் நியாயத்திற்கு வருவார் பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்குடி ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்துதலும் உண்டு முன்னின்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் நாம் யாவரும் வீட்டில் இருக்கிற வண்ணமாக கிறிஸ்துவ கீர்த்தனையிலே ஐந்தாவது பாடல் சர்வ லோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனை நமஸ்காரம் என்கிற பாடலை நாம் யாவருமாய் சேர்ந்து பாடுவோம் புக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருச்சபை மக்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது திருச்சபையின் மாதிரிதல் கிறிஸ்துவின் குரல் வருகிற ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கு பிரிண்டிங் பிரஸ் சரியாக செயல்படாததால் வெளியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சபை மக்கள் தங்களுடைய படைப்புகளையும் வேதவினா போட்டி பதில்களையும் எப்பொழுதும் போல் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் பின்வரும் நாட்களில் அவைகள் வெளியிடப்படும் கவர் படைக்க விரும்பும் சபை மக்கள் ஆலயத்தில் உள்ள காணிக்கை பேட்டியில் போடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் கொரோனா கால நிவாரணத்திற்காக நிதி உதவி செய்ய விரும்பும் சபை மக்கள் ஆயர் செயலர் பொருளரை அணுகவும் கடந்த வாரத்தில் நம்ம திருச்சபையைச் சார்ந்த மூத்த உறுப்பினர்கள் திரு எட்வர்ட் ஃபாதர் ஆஃப் மிஸ்ஸஸ் பர்சிஸ் திரு டி ஆனந்தன் ஃபாதர் ஆஃப் மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா எட்வர்ட் மற்றும் திரு ஜேக்கப் அவர்களின் மகள் திருமதி பிரைஸி ஜோன்ஸ் கத்திற்குள் நித்திரை அடைந்தார்கள் என வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களது குடும்பத்திற்கு கடவுள் வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் தர சபையார் ஜபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சபை மகள் அரசின் வழிகாட்டுதலின்படி முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி விட்டு கைகளை சுத்தமாக வைத்து தேவையில்லாமல் வெளியில் நடமா நடமாடாதபடிக்கு பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் நன்றி திருமண அறிக்கை தெரிந்த திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் நம்முடைய கிருத்தநாதர் திருச்சபை குடும்பத்தை சார்ந்த திரு எம் ஜஸ்டிஸ் திருமதி ஸ்டார்லின் செல்லம் அவர்களுடைய குமாரத்தி செல்வி பெஃபி ஜே ஆலிவ் என்பவரும் தெரிந்திய திருச்சபை சென்னை பேராயம் புட்லூர் குருசேகரம் கூடப்பாக்கம் இமானுவேல் ஆலயத்தை சார்ந்த திரு டி முருகேசன் திருமதி என் செல்வி அவர்களின் குமாரன் எம் அசோக் என்பவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன் இவர்கள் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் ஏதேனும் உண்டு என்று சொன்னால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக அறிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை ஜபம் செய்வோம் எங்கள் எல்லா நன்மைக்கும் ஊற்றும் உறவிடமாக இருக்கிறதான் எங்கள் அன்பின் பலோகப் பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே நேரலையிலே கண்டு கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு திருச்சபை குடும்பங்களுக்காக நண்டு செலுத்துகிறோம் பெரியவர்களுக்காக வாலிப சகோதர சகோதரிகளுக்காக சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் இந்த கொரோனா தொற்று காலங்களிலே எவையும் எங்களை அணுகாதபடி நீர் பாதுகாத்து பராமரித்து நடத்தும்படியாக கூட செவிக்கிறோம் இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி திரியகே கடவுளை வழிபடுதல் என்ற தலைப்பிலிருந்து நாங்கள் கேட்டோம் பிதாவாகிய கடவுள் படைப்பாளராக குமாராகிய ஏசு இயேசு கிறிஸ்து மீட்பாளராக பர்சுத்தே ஆவியானவர் பயன்படத்துகிறவராக இந்த நாளில் நாங்கள் கேட்டோம் ஆகவே இந்த வார்த்தையின்படி எங்களை ஆற்றி தேற்றி அழுத்த கூட செபிக்கிறோம் ஆகவே பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் ஒருவரே என்பதை இந்த நாளில் நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் தியானித்தோம் சுவாமி தொடர்ந்து இந்த நாளில் நேரலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை திருச்சபை குடும்பங்களை நீர் ஆசிர்வதித்துள்ளும் எல்லா தேவைகளும் சந்தித்தரலும் ஆண்டவரே எல்லா மக்களும் சுகமாய் வாழ்ந்து ஆண்டவரைய இல்லங்களிலே சுகமாய் ஜீவிக்கணும் கிருபி செய்யும்படியாக கூட செபிக்கிறோம் இந்த நாளிலே இந்த மாதங்களிலே ஆண்டவரே எங்களுடைய பேராயத்தில் இரண்டு ஆயர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் அறுத்திரு சார்லஸ் டேனியலை அவர்களுக்காக அறுத்திரு பால் அவருடைய குடும்பத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த பால் லாச ராச அவர் குடும்பங்களுக்கு ஆட்சியமைக்கிறோம் அவரை நீராசிர்வதி தள்ளும் தொடர்ந்து இந்த குடும்பங்களை நீர் பொறுப்பேற்று வழவரே நாங்கள் சொந்தங்களையும் எழுந்து கொண்டிருக்கிறோம் அன்றுவரே எங்களுடைய திருச்சபை மக்களை எழுந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஏவோ ஆவியானவர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழும்படியாக கூட நம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி அன்றுவரே எங்களுடைய திருச்சபைக்கு இருக்கிறதானே சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரின் நீர் ஆசீர்வதித்தும் அடுத்தபடியாக கூட உடைய கருத்துக்களாக ஒப்பு எடுக்கிறோம் திருமண நாள் காண்பு காண்புகிற மக்களுக்காக ஆண்டு வரை பிறந்த நாள் காண்கிற மக்களுக்காக செபிக்கிறோம் திருமணத்தில் நினைக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதி திருமணத்துக்காக ஆயத்தப்படுத்திருக்கிறே பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதித்தம் அழித்தும்படியாக கூட செபிக்கிறோம் தொடர்ந்து உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வீராக தொடர்ந்து எல்லா தேவைகளையும் சந்தித்தள்ளும் ஆண்டு வரை எங்களுடைய பேராயிரவர்களுக்காக செபிக்கிறோம் வேற குடும்பங்களுக்கு ஆட்சி வைக்கிறோம் வேறாயிரத்துல பணிபுரிகிற ஆயிரளுக்காக ஊழியர்களுக்காக மிஷரிமார்களுக்கு ஆய் இந்த கொரோனா காலங்களில் எதையும் எங்களை அணுகாதபடி நீர் பாதுகாத்துக்கொள்ளும் என்னுடைய திருச்சபை போதகிறைய அவர்களுக்காக அவருடைய குடும்பத்துக்காக செபிக்கிறோம் சுவாமி தொடர்ந்து முடி தெய்வீக பிரசன்னத்தினாலே வழிநடத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் தொடர்ந்து முடி தூயாவுடைய கிருபை எங்களோடு இந்த வழத்து எங்கள் ரசகர் மீட்பெருமா இறை நேசுவின் திரியேக நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆண்டவருடைய திருக்கரத்திலே உங்களையும் உங்கள் வாழ்வையும் ஒப்புக்கொடுக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்த பரிசுத்தாவியிறது திரியேக பிரசன்னம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் வாழ்வோடும் இப்பொழுதும் வருகிற காலங்களிலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக ஆமேன் அவருக்கும் அன்பின் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளுடைய பிரசன்னம் உங்களோடு நிலைத்திருப்பதாக